தொட தொட மலர்ந்ததென்ன நாவல். நாவலாசிரியர் அம்முச்சந்திரன். அந்த நகரின் சந்தடி இல்லாத இடத்தில் அமைதியாக இயங்கிக் கொண்டிருந்தது அந்த ஹாஸ்டல். நகரின் முக்கிய இடங்களுக்கு வேலைக்கு செல்லும் பெண்கள் அதில் அதிகமாக தங்கி இருந்தனர். ஒரு சிலர் படிக்கும் மாணவிகளாக இருந்தனர். அதன் உரிமையாளர் வசுந்தரா மிகவும் கண்டிப்பான பெண்மணி. திருமணமாகி 6 மாதத்திலேயே கணவனை இழந்தவர். உறவுகளின் ஒதுக்கத்தாலும் அவர்களின் ஏச்சுக்களாலும் மனம் வெறுத்து எல்லா உறவுகளையும் அறுத்து கொண்டு அவருக்கென்று இருந்த ஒரே ஒரு சொத்தான வீட்டை விற்று அதில் வந்த பணத்தில் முதலாக இந்த ஹாஸ்டலை வாங்கி மேலும் லோன் போட்டு வந்த பணத்தில் உள்ளுக்குள் சிறு சிறு அறைகளாக கட்டி அதை ஹாஸ்டல் போல வாடகைக்கு விட்டு இவரும் அதிலேயே தங்கி கொண்டு 20 வருடங்களாக மிகவும் நல்ல முறையில் அந்த ஹாஸ்டலை நடத்தி வந்தார். அங்கு தங்க வரும் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான கண்டிப்பான தாயாக இருந்து வந்தார். கிட்டத்தட்ட மாறி மாறி வந்து போகும் எல்லா பெண்களிடத்துமே ஒரே மாதிரியான அன்பை காட்டி வந்தார். அந்த ஹாஸ்டலில் தான் தங்கியிருந்தனர் வான்மதியும் சுமதியும். ஒரே அறையில் தங்கியிருந்தாலுமே வெவ்வேறு அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள். அவர்கள் நல்ல நெருங்கிய தோழிகளாக பழகி வந்தனர். வான்மதி மிகவும் அழகானவள். நாகரிகமாக உடை உடுத்தி மிகவும் பாந்தமாக அமைதியான பெண்ணாக நடந்து கொள்வாள். சுமதியும் அழகுதான். நடுத்தர வர்க்கத்து பெண் போன்ற தோற்றம். அமைதியும் பொறுமையும் விழிகளில் தோன்றும். விருதாச்சலத்தில் தாய் தந்தை தம்பி தங்கைகளை விட்டு சென்னையில் வேலை கிடைக்க ஹாஸ்டலில் தங்கி வேலை பார்த்து வருகிறாள். வீட்டு சுமையை சுமக்கிறாள். ஒரு விபத்தில் தந்தையின் கால் துண்டாகி வீட்டோடு இருக்க குடும்ப பாரம் மூத்த பெண்ணான இவள் மேல். அது கூட சுகமான சுமைதான். வான்மதி மிகவும் சோகமாக அமர்ந்திருந்தாள். அதை பார்த்த சுமதி அவள் அருகில் வந்து, ஏய், ஏன் சோகமா இருக்கிற? 2 நாளா நானும் பார்க்குறேன், சரியா சாப்பிடவே இல்லை. என்னாச்சு, உன் முகமே சரியில்லையே என்று வற்புறுத்தி கேட்டாள். பழசிய நினைச்சு உன்னை வருத்திக்காத, எல்லாமே நல்லதுக்கு தானே நினை என்று அவளை பதிலையும் யூகித்து அவளை ஆறுதல் படுத்தினாள். நானும் மறக்கணும்னு தான் நினைக்கிறேன் சுமதி, என்னால் முடியல. அதுவும் நேற்று ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போது டிராஃபிக்கில் அவனை பார்த்தனா பின்னாடி அவங்களோட மனைவி சேர்ந்து மனம் கனமாக கணக்குது இல்லையா? வலி தெரியுது. புது பைக்கு, புது மனைவி, டிவியில் வரும் விளம்பரம் போல. எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? சொன்ன உடனே வான்மதியின் கண்களில் கண்ணீர் கொட்டியது. சோ மதி, இதுக்கு தான் சொல்றது, இந்த மாதிரி எல்லாம் மனசை போட்டு குழப்பிக்க கூடாது. அடி விட்டு தள்ளுடி. எல்லாமே அவன் மாமனார் வீட்டில் அவனுக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க, அவனை போய் நினைச்சுக்கிட்டு பேசிய சுமித்ரா சட் என்று உதட்டை கடித்து கொண்டாள். நானே மறுபடியும் உனக்கு நினைவுபடுத்திட்டேனோ? பேசிக்கொண்டே வந்ததில் பஸ் நிறுத்தம் வர மேட்டில் ஏறி நின்றனர். சுமதி செல்லும் பஸ் வர வான்மதிக்கு பய் சொல்லிவிட்டு ஏறி கொண்டாள். செல்லும் பஸ்ஸை எதிர்பார்த்து காத்திருக்க ஆரம்பித்தாள் வான்மதி. அவளை அறியாமலே அவளுக்கு பெருமூச்சு வந்தது. காலம்தான் எவ்வளவு வேகமாக ஓடுகிறது, மனிதர்களை எப்படியெல்லாமோ மாற்றி வைக்கிறது. ஏதேதோ எண்ணங்களில் மனம் உழல இன்னும் பஸ்ஸை காணோமே. நினைத்தவாறே மணிக்கட்டை திரும்பி பார்த்தாள். ஒரு சிறுமியின் குரல் கேட்டு கலைந்தாள். பலூனை ஒரு கையில் பிடித்தவாறு தாயின் கையை பற்றியவாறு தொண தொணவென்று பேசியவாறு நின்றது 4 வயது சிறுமி. பார்த்து புன்னகை பூத்தாள். அவளின் மன இறுக்கம் மெல்ல மெல்ல குறைந்து இயல்பு நிலைக்கு வந்தாள். அருகில் இருந்த குழந்தையே கவனித்து கொண்டிருந்தாள். அந்த குழந்தை பலூனை கையில் பிடித்து தாயின் கையை உதறியவாறு அதை பிடித்து பிடித்து விளையாடி கொண்டே ரோட்டில் இறங்கிவிட அருகில் நின்ற மதி திடுக்கிட்டாள். 2 அடி கீழே இறங்கி சிறுமியை இழுத்து பிடிக்க வேகமாக வந்த கார் டயரை தேய்த்தவாறு கிரிச்சிட்டு நின்றது. காரிலிருந்து இறங்கியவன் அந்த இளைஞன் கண்மூடி திறப்பதற்குள் நடக்க இருந்த விபத்தை தடுத்த அவளின் நிலையோ பதட்டமாக. சிறுமியின் கையை பிடித்தபடி அவள் நிற்க, அறிவிற்கா, இந்த நேரம் பிரேக் போடலன்னா என்ன ஆயிருக்கும்? மை காட், தன் தலையை பற்றி உலுக்கினான். வச வசன்னு பெத்துக்க வேண்டியது, அப்புறம் வளர்க்கறதுல அலட்சியம் காட்டுறது, முணுமுணுத்தான். முகம் கருக்க கோபமாக பேசி கொண்டே போனவனே இடைமறித்தாள் அந்த பெண், குழந்தையின் தாய். தப்பா நினைச்சுக்காதீங்க தம்பி, என் பொண்ணு பலூனை எடுக்கணும்னு கையை உதறிட்டு ஓடிட்டா. 1 நிமிஷம் புரியாம பதட்டத்துல அப்படியே நின்னுட்டேன். ரொம்ப நன்றிமா சொல்லியவாறு அந்த பெண் மகளை அழைத்து கொண்டு ஆட்டோவை நிறுத்தி ஏறி கொண்டாள்.
முகத்தில் அசடு வழியே என்ன பேசுவதென்றே புரியாமல் தடுமாறினான் அவன். சாரிங்க, முதல்ல இதை சொல்லியிருக்கலாமோ, நான் கூட நினைச்சேன் அதுக்குள்ளேயே கல்யாணம் ஆகி இவ்வளோ பெரிய குழந்தையான்னு. உதட்டில் குறும்பு மிளிர பேசியவனுக்கு பதில் சொல்லாமல் தான் நின்ற இடத்திலேயே மறுபடியும் நின்று கொண்டாள் மதி மௌனம் காத்தவளாக. அவன் பேச்சை காதிலேயே வாங்கவில்லை. என்ன இவ்வளவு பேசியும் ஒரு மாற்றத்தையும் காணோமே, ஒருவேளை வாய் பேசாதவளோ, தனக்குள் பேசியவன் வாங்கல உங்களை டிராப் பண்ணிடுறேன் மரியாதையாக கேட்டான். நோ தேங்க்ஸ், மெல்ல முணுமுணுத்தவள் பேருந்து வர வேகமாக சென்று அதில் ஏறிக்கொண்டு சென்று விட்டாள். டைனிங் டேபிளின் முன்பு அமர்ந்திருந்தார் நாகநாதன், தொழிலதிபர், 4-5 மில்களுக்கு சொந்தக்காரர், லெதர் பிசினஸ் ஏற்றுமதி. எல்லா தொழிலையுமே சில மாதமா அவருடைய ஒரே மகனான வருண் தான் பார்த்து கொள்கிறான். அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் வீட்டில் ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார். கமலம் கணவருக்கு டிஃபனை பரிமாற மாடியிலிருந்து இறங்கி கொண்டிருந்த மகனை அழைத்தாள். வா வருண், உனக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அவனுக்கும் ஒரு தட்டில் எடுத்து வைக்க துவங்கினாள். கண்களை உறுத்தாத வண்ண கலரில் போட்டிருந்த சட்டையில் கைகளை மடித்தவாறே வந்து அமர்ந்தான் வருண். அவள் முகமே அவனை இம்சை செய்தது. இட்லியை பெற்று சாம்பாரில் தோய்த்து வாயில் வைத்தான். அடுத்த வாரம் படிப்பை முடிச்சுட்டு பிரியா வர்றா, விஸ்வநாதங்கிட்ட பேசி நிச்சயதார்த்தம் முடிவு பண்ணலாமா கேட்க, நினைவெல்லாம் அவளே வியாபித்திருக்க மனம் ஒரு நிலையில் இல்லாமல் அலைப்பாய்ந்தது வருணுக்கு. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு நாம ஏற்கனவே பேசின விஷயம்தானேங்க, பாருங்க இப்பவே கனவுல மிதக்கிறான். கமலம் சிரிக்க கூடவே அவரும் சிரிக்க பொறை ஏறியது. இருமச்சட் என்று இயல்புக்கு திரும்பினான். மருந்து மாத்திரையெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்றீங்களாப்பா, நான் வேணும்னா டாக்டர் அங்கள வர சொல்லட்டுமா? அதான் தினமும் ஃபோன்ல பேசி அறுக்கிறானே, இது வேறையா, நேர்லியும் வந்தா இருக்கணுமா? கிண்டலாக பேசியவாறே எழுந்து சென்றார் நாகநாதன். விஸ்வநாதன், டாக்டர் குமாரசாமியும் அவருடைய இணை பிரியாத நண்பர்கள் மூவருமே எப்பொழுதுமே அரட்டை அடித்து கொண்டு ஒருவரின் காலை ஒருவர் வாரிக்கொண்டே இருப்பார்கள். இதில் விச்சுவின் மகள் பிரியாவை வருணுக்கு மனம் முடிக்க ரொம்பவே ஆவல் கொண்டிருந்தார் நாகநாதன். நண்பனை சம்பந்தியாக்கி கொள்ளும் விருப்பம். வருண் எதுவும் பேசாமல் அமைதியாக சாப்பிட்டு எழவும் அவருக்கு லேசாக சுணக்கம். அவனுக்கு பிடிக்கவில்லையோ என்று ஒரு மனம் குத்தியது. அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் அமைதியாக அமர்ந்திருந்தார். அப்பா, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன் என்றவாறு எழுந்தான். ஆபீஸ் விஷயமாக சில விஷயங்களை தந்தையிடம் தெளிவுபடுத்திவிட்டு அகன்றான். சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுப்பா, விசு வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்துடலாம். சம்பிரதாயமா அடுத்த மாசம் பிரியா வந்ததும் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். பேச பேச திகைப்பாக கீழே இறங்கினான். லஞ்ச் டைம் வர அரை நாள் விடுப்பு எடுத்துக்கொண்டு மேனேஜரிடம் கொடுத்துவிட்டு வந்தாள் மதி. ஆட்டோவை பிடித்து ஏறிக்கொண்டு அரை மணி நேர பயணம். ஓடு போட்டு அந்த சிறிய வீட்டின் முன்பு ஆட்டோ நிற்க இறங்கி கொண்டாள். அவளை எதிர்கொண்டிருந்தாள் ராஜம். 50 மதிக்கத்தக்க தோற்றம். வாயில் சேலையும் கனிந்த முகமும் எளிமையும் பொறுமையும் காட்டியது. வாம்மா, எப்படி இருக்கிற? பரிவாக கேட்டாள். நல்லா இருக்கிறேன். ஆர்த்திக்கு எப்படி இருக்கு? டாக்டர் கிட்ட போனீங்களா? என்ன சொல்றாங்க? கேட்டவாறே ராஜத்தை தொடர்ந்தாள். நேத்து காட்டினம்மா, மருந்து மாத்திரை கொடுத்தாங்க, ஏதோ ஸ்கேன் எடுக்கணுமா என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, பயமா இருக்குதுமா என்று பேத்தி என்னை விட்டுட்டு போயிடுவாளோன்னு என்று விழிகளில் நீர் கசிய தழுதழுத்த அவளிடம் ஆறுதலாக பேசினாள் மதி. மனம் கனத்தாலுமே மறைத்தவாறு, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல ஆர்த்தியோட அம்மா வந்துடுவாங்க இல்லையா? அறைக்குள் நுழைந்தாள். மெலிந்த சரீரமும் அழகு முகமும் வாடி வதங்கி ரோஜாவை போல பாயில் படுத்திருந்தாள் ஆர்த்தி. 5 சிறுமி தூங்கும் அவளை தட்டி கொடுத்தாள். ஏதேதோ சிந்தனை எண்ணங்கள் மனதை அழுத்த பாரமாக தோன்றியது. பெண்ணாக பிறந்தாலே பிரச்சனை தானா? இந்தாம்மா காபி டம்ளரை நீட்ட, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? கேட்டவாறே வாங்கி கொண்டாள். நல்லா இருக்கேம்மா, நீ இப்படி பேசுறது, கடிந்து கொண்டாள் ராஜம். நாங்க சாப்பிட்ற சாப்பாடு மற்ற செலவு எல்லாமே நீ கொடுக்கிற பணத்தால தான் நடக்குது. ஏதாவது வேலைக்காவது போலான்னா ஆர்த்தியை விட்டுட்டு போகவும் முடியல. குறையாக சொல்ல, அப்படியெல்லாம் வருத்தப்படாதீங்க, முதல்ல ஆர்த்தியோட உடம்ப பாத்துக்கோங்க. ஆர்த்தி அம்மா வந்ததுமே இதை பத்தி பேசலாம். ஹேண்ட்பேக்கை திறந்து 300 ரூபாய் தாள்களை நீட்டினாள். மேல மேல உனக்கு தொந்தரவே தரோம். குரல் பாரமாக வெளிவந்தது. சரிம்மா, ஆர்த்தி தூங்குறா, எழுப்ப வேணா, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இருமா. உள்ளே சென்று திரும்பி வந்த ராஜத்தின் கைகளில் ஊசியால் கோர்த்த மகிழம்புச்சரம் மதியை திரும்ப சொல்லி தலையில் சூட்டினாள்.
தோட்டத்தில் இருக்கிற சின்ன மரம் இப்பதான் பூக்க ஆரம்பிச்சிருக்குது. கீழே கொட்டி கிடக்கும் பூக்களை பொறுக்கி கோத்திருக்கிறேன் என்றாள் ராஜம். தாயின் நினைவு நெஞ்சுக்குள் பரவினாலும் மனம் பாரமாக கனத்தது மதிக்கு. நடக்க நடக்க நெஞ்சை கசக்கி பிழிந்த நினைவுகள். அவளை பற்றி நினைத்து மனம் புழுங்கி உயிரை விட்டார்களே. கடைசி நேரத்தில் கூட அருகில் இல்லாமல் போனது யார் காரணம்? விதியா இல்லை, ஆண்டவனோட சதியா? விழிகளில் நீர். ஹாரன் ஒலி காதை பிளக்க பிளாட்பாரம் ஓரமாக நடந்தவளை உராய்வது போல அந்த கார் வந்து நின்றது. கோபமாக திரும்பினாள். காரிலிருந்து இறங்கினான் வருண். ச, இவனா? மேல நடக்க ஆரம்பித்து எதிரே வழிமறிப்பது போல நின்றான் அவன். எரிச்சலாக எரிட்டாள். உங்களுக்கு என்ன வேணும் இப்போ? நீதான் குறும்புத்தனம் மிதக்க கண்கள் சிரித்தது அவனுக்கு. வாட்? அப்பட்டமாக அதிர்ந்தாள். ஹலோ, எதுக்கு இப்படி ஒரு ஆக்ஷன்? என்னை பார்த்தா சிங்கம் புலி மாதிரியா இருக்குது. காலையில பார்த்தது எனக்கு ஒன்று பிடிச்சு போச்சு. நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமான்னு கேட்க வந்த கிண்டல் துறைக்க கேட்டான். இந்த மாதிரி வேலையெல்லாம் வேற எவகிட்டையாவது வச்சுக்கோங்க. கொஞ்சம் பணமும் காரும் இருந்துட்டா எவ பின்னாடி வேணாலும் சுத்தலான்னு நினைக்கிறீங்களா? முதல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்றது, அப்பல காதலிக்கிறேன்னு சொல்றது, இந்த ஆட்டத்துக்கெல்லாம் நான் வரல. சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னை விட வயசு கம்மியா இருக்கிறீங்க. ஒருமையில கூப்பிட்டுட்டேன். அது மட்டும் இல்ல, என்னோட லவ்வர் டெல்லியில இருக்கிறா. உன்னை பார்த்ததும் எனக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு. நிச்சயமா அது காதல் இல்ல. அவன் பேச பேச இது என்ன வம்பா போச்சுடா? நினைத்தவளின் அருகே ஆட்டோ செல்ல நிறுத்தி ஏறிக்கொண்டாள். இரவு சாப்பாட்டு வேலை முடிந்ததும் கட்டிலுக்கு வந்தாள் மதி. புத்தகத்தை புரட்டியபடியே இருந்த சுமியை பார்த்து புன்னகை பூக்க சுமி புத்தகத்தை மூடி வைத்தாள். ஆத்திய போய் பாத்தியா? கேட்க திகைத்து போனாள். எப்படிடி? அதுதான் தலையில இருக்கிற மகிழம்பூ வாசமே சொல்லுது. நான் கூட சின்ன வயசுல இருக்கும்போது பசங்க கூட சேர்ந்து மகிழம்பூக்களை பொறுக்கி சேர்த்துருக்கிறேன். அப்பையெல்லாம் எனக்கு கூட பொறுக்கின பசங்களுக்கும் சண்டை வரும். பழைய நினைவுகள். சுமதியை கிளற சிரித்தாள் மதி. அதுக்காக என் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடாதடி. என்னால கற்பனையில கூட அப்படி ஒரு சூழ்நிலையை நினைச்சு பார்க்க முடியாது. ஒரு மாதிரி குரலில் சொன்னாள். சே, என்னடி இது? சரி, அதை விடு. மாமி வீட்டுக்கு போனியே, எப்படி இருக்கிறாங்க? ஆத்தி எப்படி இருக்கிறா? கேட்டாள் சுமதி. மாமி நல்லா தான் இருக்கிறாங்க. ஆர்த்திக்கு தான் அடிக்கடி உடல் சரியில்லாமல் போகுது. கம்ப்ளீட்டாக ஒரு செக்கப் பண்ணணும் டாக்டர் சொன்னாரா? அதான் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு லீவு போட்டுட்டு மாமி கூட ஹாஸ்பிட்டல் போகணும். பேசிய தோழியை ஆச்சரியமாக பார்த்தாள். என்ன பேச்சை நிறுத்தி? சைகையால் கேட்டாள். தனக்கு பக்கத்துல மயங்கி கிடக்கிறவங்கள கூட கண்டுக்காம போற உலகம் இது. ஆனா நீ யாரோ ஒருத்தங்க குழந்தைய ஆதரவு காட்டி அந்த நலன்ல அக்கறை எடுத்துக்கிட்டு உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுடி மதி. மனிதாபிமானம் உள்ள யாருமே செய்யறது தானே? இதுல ஆச்சரியப்பட்டதுக்கு ஒண்ணுமே இல்லையே. அது மட்டும் இல்ல, தாமரை கிட்ட நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அவங்க வெளியே வரும்போது ஆத்தியையும் மாமியையும் நல்லபடியா ஒப்படைக்க வேணாமா? தாமரையோட எதிர்காலமே அவங்க குழந்தை தானே. அவங்கள நினைச்சாலே பரிதாபம் மட்டுமில்ல வேதனையாவும் இருக்குது. சுமதி, ஒரு பெண்ணு கௌரவமா வேலை செஞ்சு பிழைக்க கூட இந்த சமூகத்துல இடமில்ல பாத்தியா? பேசிக்கொண்டே இரவு உடைக்குள் நுழைந்த மதியை பார்த்து புன்னகைத்தாள். அதில் உயிரில்லை. சமுதாயம்னு பொதுவா சொன்னா எப்படி? ஒரு சில ஆண்கள்னு சொல்லு, மத்தவங்களை பார்த்து நீ வேதனைப்படுற. உன்னோட வழிகளை மனசுக்குள்ளேயே ரணமா பொத்தி வச்சுக்கிற. இல்ல சுமதி, அன்னைக்கு என் நிலைமைய பார்த்து எனக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்தது என் படிப்புக்கு உதவி செஞ்சது பர்வதத்தம்மா தான். இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு அவங்க தான் முழுக்க காரணம். மனம் அழுதது, விழிகள் கசிந்தது. சில நொடிகள் இறுக்கமான சூழ்நிலையை மாற்ற விரும்பி பேச்சை மாற்ற முயற்சித்தாள் சுமதி. என்னதான் முயன்றாலும் மனதிலிருந்து பழைய நினைவுகள் அவ்வப்போது தலை காட்டின. அதனால் நீண்ட நேரம் தூக்கம் வராமல் புரண்டு கொண்டே இருந்தாள் மதி. நேத்தே 10 நிமிஷம் லேட்டாக போனதுக்கு காய்ச்சி மூச்சுன்னு திட்டினாருப்பா அந்த மேனேஜர்க்கெல்லாம். இன்னைக்கு போனால் என்ன பண்ணுவாரோ? இந்த பஸ்ஸை வேற காணாமே. ச, மனதுக்குள் புலம்பியவாறே நின்றிருந்தாள். அவள் அருகில் வந்து நின்றது வருணின் கார். குட் மார்னிங் சார். மார்னிங். வாங்களே, நான் டிராப் பண்ணுறேன் ஆஃபீஸ்க்குள்ளே, கேட்டவன் க்ரீம் கலர் கோட் சூட்டில் கம்பீரமான அழகில் கண்களை குளிர்ச்சிப்படுத்தினான். பரவாயில்ல சார், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? மெல்ல கூறியவளை இடைமறித்தான். நான் ஒன்றும் உங்களை சுமந்துட்டு போகலையே, கார் தானே, அதனால் ப்ளீஸே, மென்மையான குரலில் கூறியவனிடம் மறுக்க முடியாமல் ஏறினாள். அவள் வேலை செய்யும் ஆஃபீஸ் எம்டியாச்சே, கூப்பிடுவது? நினைத்தவாறே காரில் ஏறிக்கொண்டாள். கார் போவது தெரியாமல் வலிக்கியது. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், கேட்கலாமா? வருண்தான் சுமதியின் எம்டி.
காரணம் அறியாமல் நல்ல குணம் பண்பு பிசினஸில் பொலி அலுவலக ஊழியர்களிடம் சக நண்பனாக நடந்து கொள்வது என்று அவனை பற்றி அலுவலகத்தில் பேசிக்கொண்டதை அவள் காதலையே கேட்டிருக்கிறாள். ஒரு சில விஷயங்களில் பார்த்தும் இருக்கிறாள். இன்னும் கல்யாணம் ஆகல, வீட்டில் பெண் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவள் அருகில் கம்ப்யூட்டர் தட்டும். ரமா சொன்னதை கண்டு கொள்ளவில்லை. ஏதோ ஒரு பணக்கார பெண் கொடுத்து வைத்திருப்பாள் அவனை கட்டிக்கொள்ள என்று நினைத்தது இப்போது நினைவில் ஓடியது. ஹலோ சுமதி, என்ன பகல்லியே கனவா? ஹாரனை அழுத்தியவாறே கேட்க சட் என்று இயல்புக்கு வந்தாள். சாரி சார், முகம் சிவந்தது. என்ன கேட்டீங்க? தடுமாறினாள். உங்க கூட தினமும் பஸ் ஸ்டாப்புக்கு வர்றாங்களே, அவங்க உங்க ஃப்ரெண்டா? ஆமா சார், நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஹாஸ்டல்ல தான் தங்கியிருக்கிறோம். அவ பேரு வான்மதி, மதன் இண்டஸ்ட்ரியில வேலை செய்கிறா. பதில் சொன்னாலும் காற்று இறங்கிய பலூனாக மனம் போனது. உங்ககிட்ட பர்சனலாக கொஞ்சம் பேசணுமே. சாயங்காலம் ஆஃபீஸ் முடிஞ்சதும் நானே உங்களை ட்ரா பண்ணுறனே ப்ளீஸ், அவன் முகம் சிவக்க கூறினான். தலையாட்டினாள். பிறகு ஆஃபீஸ் வரும் வரை அவன் எதுவுமே கேட்கவில்லை. தலை சீவி பூ வைத்து மகளுக்கு அழகு பார்த்து திருஷ்டி கழித்தாள் ராஜேஸ்வரி. என்னம்மா அப்படி பார்க்குற? கேட்ட மதி மொட்டு விரிய தொடங்கும் இளமை பருவம். 12ஆம் வகுப்பு பாஸ் செய்து சந்தோஷத்தை கொண்டாடும் பருவத்தளிர். இவ்வளவு அழகா என் பொண்ணு, என் கண்ணே பட்டுடும் போல இருக்குதே. நேத்து கூட பக்கத்து வீட்டு மாமியும் உங்க அம்மாவை அப்படியே உரிச்சு வச்சிருக்கிறேன்னு சொல்றா என்று திருஷ்டி சுத்தினாள். அம்மா, நான் கல்லூரியில சேர்ந்து படிக்கட்டுமா? என் தோழிங்க எல்லாருமே சேர போறாங்க. தயக்கமாக கேட்ட மகளின் ஆசை புரிந்தாலும் சூழ்நிலை தடுத்தது. நீ இவ்வளவு படிச்சதே போதும்மா, உன் ஆசையை நிறைவேற்றணும்னு எனக்கும் ஆசையாதான் இருக்குது. ஆனா உங்க அப்பாவையும் வீட்டு நிலைமையையும் நினைச்சு பாரு, வருத்தமாக தாய் சொன்னாள். பரவாயில்லம்மா, இதுக்கே வருத்தப்படுறீங்க? நீங்க சொன்ன மாதிரியே பக்கத்து தெருவில் இருக்கிற தையல் கிளாஸ்லயே சேர்ந்துக்கிறேன். எப்போ வரணும், எவ்வளவு பணம் கட்டணும் எல்லாத்தையுமே கேட்டுட்டு வரேனே. சீட்டாக பறந்த மகளை பார்க்கையில் இனம் புரியாத ஒரு பயம். ராஜேஸ்வரியின் கணவன் மகாலிங்கம் ஆரம்பத்தில் அவளை நன்றாகத்தான் வைத்திருந்தான். எப்படி எந்த சந்தர்ப்பத்தில் குடிபழக்கத்துக்கு ஆளானான் என்றே தெரியவில்லை. வானம் பார்த்த பூமி, மழையால் மட்டுமே விளையும் நிலம். பணம் படைத்தவர்கள் லட்சக்கணக்கில் செலவு செய்து பாசன வசதி செய்து கொண்டார்கள். வேலைக்கு போனால்தான் சாப்பாடு என்ற நிலைமையில் குடும்பம் நடந்தது. கடனை தீர்த்துவிட்டு மீந்த பணத்தை குடித்து அளித்தான். கேள்வி கேட்ட ராஜேஸ்வரிக்கு அடி உதைதான். காலடி சத்தம் கேட்டு நினைவுக்கு வந்தால் ராஜி. தள்ளாடியவாறே வீட்டுக்குள் நுழைந்தான் மகாலிங்கம். சாப்பாடு போடுடி, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அதட்டலும் அதிகாரமுமாக வந்தது வார்த்தைகள். மௌனமாக பரிமாறினாள். வீட்டில் நாளையிலேருந்து சமைக்க ஒன்றுமே இல்லை, கால்படி அரிசி கூட இல்லை. அதை பற்றின கவலை ஒன்றும் இல்லை. வயசுக்கு வந்த மகளை கரையேற்றும் வழியும் தெரியல, ஆனால் சந்தோஷமாக இருக்கிறாராம். சி பாவி மனுஷன், வேலைக்கு போ வேலைக்கு போன்னு சொல்லுவியே, இனிமே வேலைக்கு போகாமலே கால் மீது கால் போட்டு உக்காந்து சாப்பிட்லாம். சந்தோஷம் கரை புரண்டோடும் முகத்தோடு பேசிய கணவனை புரியாமல் பார்த்தாள். அடிப்போடி பைத்திக்காரி, சாராய கடை வச்சிருக்கிறானே மாற, அவன் நம்ம பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்கிறான், ரொம்ப பிடிச்சி போச்சான். பொண்ணுக்கு வரதட்சணை கொடுக்காம நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நிற்கிறான். சீர் செனத்தி நகை நட்டுன்னு எதுவுமே செய்ய வேணாமா? சிரிப்பாய் சொன்ன கணவனின் மனம் புரிந்தது. உழைக்காம வேர்வை சிந்தாம மகளை கொடுத்து அந்த இடத்துல உக்காந்து சாப்பிட நினைக்கிறான்னு. என்னங்க இப்படி பேசுறீங்க? அவ சின்ன பொண்ணு, வயசுக்கு வந்து 3 மாசம் கூட ஆகலை. அது மட்டும் இல்லை, அந்த மாறனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். எதுவுமே நல்லதில்லை. அவனுக்கு இல்லாத கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லையாமே. தட்டை வேகமாக தள்ளிவிட்டு எழுந்தான். சோத்து பருக்கைகள் சிதறியது. நான் பார்த்த மாப்பிள்ள பிடிக்கலன்னு உன் பொண்ணு வேற யாரையாவது பார்த்துட்டாளா? வார்த்தைகள் தீயாய் விழுந்தது. விழிகளில் நீர் கோக்க, என்ன இப்படி பேசுறீங்க? மெதுவா கேட்ட, இதோ பார்டி, நான் சொன்னா சொன்னதுதான். நாளைக்கு பெண் வீடு பார்க்க வர சொல்லியிருக்கிறேன். அப்ப ஏதாவது தகராறு பண்ணீங்க மனுஷனாவே இருக்க மாட்டேன். நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. பெத்தவங்களே பொண்ண புதக்குழியில தள்ள நினைச்சா அந்த பாவம் நம்மளை சும்மா விடாதுங்க. என்னை எதிர்த்து பேசுறது விட்டுடு. கோபமாக மனைவியை நெருங்கினார். பலார் என்று கன்னத்தில் அறைந்தார். தன் கனவு கலைய மனைவியை தடையாக இருக்கிறாள் என்ற எண்ணம் பரவ மனைவி மேல் ஆத்திரம் அலை அலைகாக மோதியது. அந்த ஆத்திரத்தின் எல்லை மீற அவள் கழுத்தை பிடித்து நெரித்தார். விடுங்க, அவர் கைகளை விளக்க முயற்சித்தாள் ராஜேஷ். பலனில்லை, மூச்சுவிட சிரமப்பட்டு விழிகளில் நீர் கொட்டியது. துள்ளி வரும் கன்றுக்குட்டி போல அம்மா என்று குரல் கொடுத்தவாறு உள்ளே நுழைந்த மதிக்கு 1 நிமிஷம் ஒன்றுமே புரியல. சில நொடிகள் புரியாதவளாக இருந்துவிட்டு அப்பா அம்மாவை விடுங்க, தந்தையின் கைகளை விளக்க வேகமாக முயற்சித்தாள். முடியாமல் தவித்தாள். அப்பா ப்ளீஸ்பா, கண்களில் நீரோடு கெஞ்சியவாறு விளக்க போராடினாள். ஒரு கட்டத்தில் மதிக்கு எங்கிருந்துதான் அத்தனை பலம் வந்ததோ, ஒருவேளை தாயின் மீதுள்ள பாசத்தாலோ.
இழுத்து வேகமாக வெளியே தள்ளினாள் தந்தையை. தடுமாறியவர் அருகிலிருந்து ஆட்டு உரலில் தலையை இடித்தவாறு விழுந்து விட்டார். அம்மா என்னாச்சு, ஏன் இப்படி அப்பா நடந்துக்கிட்டாங்க? முதல்ல தண்ணி குடிங்க. தாயை கவனித்தாள். தண்ணீரை குடித்தவாறு தொண்டையை தடவினாள். அப்பாவை எழுப்புமா சொல்றேன், பேச முடியாமல் கை காட்ட சாரிப்பா, நான் அம்மாவை உங்ககிட்ட இருந்து விடுவிக்கணும்னு தான் பேசிக்கிட்டே. தந்தையை தொட்ட மதி அதிர்ந்து போனாள். நெற்றி பொட்டின் ஓரமாக ரத்தம் கட்டியாக உறைந்து போயிருந்தது. அப்பா பதறி ஒழுக்க ஆரம்பித்தாள். என்னம்மா என்னாச்சு? கேட்டவாறே கணவரின் அருகே வந்த ராஜேஸ்வரி உறைந்து போனாள். ராஜி, உன் பொண்ணை தையல் கிளாஸ்ல சேர்க்க போறியா? கேட்டுக்கொண்டே வந்த பக்கத்து விட்டு மாமி பேச வராமல் அதிர்ந்து போய் நின்றாள். அந்த காட்சியை பார்த்து மகளுக்கு தீராத பழியை ஏற்படுத்தி போய்விட்டாரு. ராஜேஸ்வரியின் நிலையோ கேட்கவே வேண்டாம், ஜீரணிக்கவே முடியாமல் பிரம்மை பிடித்தவள் போல நின்றாள். மகளை போலீஸ் அழைத்து செல்வதையோ தாயை காப்பாற்ற செய்த அந்த செயல் கொலை கிடையாது என்பதையோ அவர் குடித்திருந்ததும் வாங்கின பணத்துக்கு வஞ்சனை இல்லாமல் வாதாடி குறைந்தபட்சமாக சில ஆண்டுகள் மட்டும் தண்டனை மட்டுமே பெற்றுக் கொடுத்தார் வக்கீல் ஏகாம்பரம். படுக்கையில் விழுந்த ராஜேஸ்வரி மீளாமல் அப்படியே போய்விட்டாள். மனதளவில் செத்து போனாள் மதி. மென்மையான இசை காதை குளிர்விக்க அந்த காஃபி ஷாப்பில் நுழைந்தனர் வருணும் சுமதியும். காலியாக கிடந்த நாற்காலியில் அமர்ந்தனர். ரெண்டு காபி ஆர்டர் பண்ணினான். வேறு எதுவும் சாப்பிடலையா? சுமதியிடம் கேட்டான். இல்லைங்க, வேண்டாம். நிமிடங்கள் கழிந்தன. வேற காப்பியை வைத்துவிட்டு நகர மெல்ல ஆரம்பித்தான். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பலைங்க, உங்கள் ஃப்ரெண்டு மதியை விரும்புகிறேன், அவங்கள திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். சந்தோஷ பூவாக மலர்ந்தது சுமதியின் மனம். நீங்க சொல்றது? ஆச்சரியமாக பார்த்தாள். எஸ், மதி மட்டும் சம்மதம் சொன்னாங்கன்னா திருமணம் செஞ்சுக்க தயாரா இருக்கிறேன். அவன் பேச்சில் இருந்த தீவிரமும் உண்மையும் புரிந்தது சுமதிக்கு. வான்மதி ரொம்ப கொடுத்து வச்சவ, அவ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடுதலை, இனி அவ வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமே போக்கணும். காப்பியை குடிக்க ஆரம்பித்தாள். சுத்தி தெரிய வேண்டிய வயசில் ஜெயில் வாழ்க்கையை அனுபவிச்சவ. பாட் அதிர்ந்தான் முகம் முழுக்க குழப்பரகைகள். ஆமா சார், அவளை பத்தி முழுசா தெரிஞ்சிக்க உங்க காதல் அப்படியே இருக்குமான்னு எனக்கு தெரியாது. பின்னாடி தெரிஞ்சு இப்படி ஒரு பொண்ணை காதலிச்சிட்டோமேன்னு ஒரு நொடி கூட நீங்க சலனப்பட்டு நின்னடக்கூடாது. என் மதி ரொம்ப பாவம், அவளால் அதை தாங்கிக்கவே முடியாது. நீண்ட கொடிய 5 வருடங்கள், அவை தலையெழுத்திய மாத்தி போட்ட சம்பவம். பெருமூச்சு விட்டாள். பழைய நினைவு சம்பவங்களுக்கு உயிர் ஊட்டினாள். ஜெயில் வார்டன் பர்வதம்மா கருணை மனம் படைத்தவள். வான்மதியின் நிலையை கொடுமையை உணர்ந்து ஆறுதலாக பேசி அவளை வேறு நினைவுக்கு சிந்தனைக்கு மாற்ற முயற்சித்தாள். அதில் வெற்றியும் கண்டாள். அங்கிருந்தவாறே அவளை மேற்கொண்டு படிக்க வசதியும் ஏற்பாடு செய்து தந்தாள். பெண்களுக்கு கொடுமையும் கஷ்டங்களும் நடக்கும்போது அதை தீர்க்க முயல ஆறுதலாக இருக்க என்று ஆண்டவன் சில பெண்களை படைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு அசந்தர்ப்பமான சூழலில்தான் ஆர்த்தியின் தாய் மதிக்கு அறிமுகமானாள். சின்ன வயது அழகும் ஆபத்தை விளைவித்தது தாமரைக்கு. கையில் குழந்தையை கொடுத்துவிட்டு ஓடிப்போன கணவன், வயதான தாய் தன்னந்தனியே தனித்து நின்றாள். தாமரை கழுத்திலும் காதிலும் கிடந்த சொற்ப நகைகளை விற்று சிறிய வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கி கொண்டாள். வேலைக்கு போன இடத்தில் பிரச்சனை. 2 வருடங்கள் கம்பெனியின் முதலாளி வந்தபோதுதான் அவள் வாழ்க்கையே திசை மாறி போனது. ஆபீஸை கூட்டி பெருக்கி வரும் அவளை ஆசைப்பட்டு தன் வசமாக்க முயல கத்தி கூச்சல் போட்டு பயனில்லை என்று அருகில் கிடந்த கத்திரிக்கோளை எடுத்து வயிற்றில் பலமாக குத்திவிட்டாள். பணம் படைத்தவர்களிடம் அவள் ஏழ்மை செல்லுபடியாகவில்லை. 2 வருட தண்டனை அனுபவிக்க தயாராகிவிட்டாள். ஆனால் தாயையும் மகளையும் நினைத்து மனம் வலித்தது. அழுதழுது விழிகள் சிவந்தது. அழாதீங்க, முதல்ல சாப்பிடுங்க, 2 நாளாக உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறேன், அழுதுகிட்டே இருக்கிறீங்க. ஆறுதல் படுத்தும் விதமாக பேசினாள் மதி. செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிக்கிறீங்களா கேட்டாள். இல்லம்மா, நடந்த உண்மையையும் தன் குடும்பத்தையும் நினைத்து வேதனைப்படுவதையும் அழுதவாறே சொல்லி முடித்தாள். ச, பெண் என்பவளுக்கு வேதனையும் வலியும் தான் மிச்சம்மா, என்ன சமூகம் இது? ஒரு பெண்ணின் கண்ணீரை இன்னொரு பெண் தான் நிச்சயமா துடைக்க முடியும். அப்படிதான் தாமரைக்கு உறுதியளித்தாள். வெளியே செல்லும் இவள் தாமரை வெளியே வரும் வரை அவள் குழந்தையையும் தாயையும் தன் உறவாக நினைத்து பார்த்து கொள்வதாக. தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்தான் வருண். விழிகளை மூடினாலே வான்மதியின் அழகு முகம் அவனை பாடாக படுத்தியது. சுமதியிடம் பேசியிலிருந்தது மதி மேல் அவன் வைத்திருந்த காதலின் வேகம் அதிகமானது. பாவம், இந்த சின்ன வயசுல எத்தனையோ கஷ்டங்க வேதனைகளை அவள் சுமந்திருக்கிறாள். ஆறுதல் சொல்லி காலம் முழுவதும் கண்கலங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஏங்கியது அவன் மனம்.
இதற்கிடையில் பிரியாவை திருமணம் செய்து வைக்க தாயும் தந்தையும் முயற்சி செய்வதை எப்படி தடுப்பது புரியாமல் குழம்பினான். நானும் பிரியாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லவே இல்லை. சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே. அம்மா, முதல்ல என் காதலை வான்மதி ஏற்றுக்கிட்டோம், அப்புறம் மலையளவு பிரச்சனை கூட தூசு தான். ஆனால் மதி என் காதலை ஏற்றுக்காட்டி நினைப்பே நெஞ்சில் சூடு வைத்தது போல வலித்தது. நம்ம காதலை ஏற்றுக்குவாங்களா? சந்துருவிடம் மதி கவலையோடு கேட்டாள். மதி, கவலைப்படாத. சந்துரு சிரித்தான். அடுத்த வாரம் கிராமத்தில் இருக்கிற மாமா வீட்டுக்கு போகிறேன். ஏதோ திருவிழாவான், மாமா வர சொல்லியிருக்கிறாரு. மாமா என்ன சொன்னாலுமே அம்மா கேட்பாங்க. நீ நிம்மதியாக இரு. நிம்மதி புன்னகை பூத்தால் மதி. ஜெயிலிலிருந்து விடுதலையாகி பர்வதம்மா சிபாரிசு மூலம் வேலை கிடைத்திருந்தாலும் அவளை பற்றி தெரிந்து கொண்டு முன்னாடியும் பின்னாடியும் கேலி பேசி வார்த்தையாலே கொள்ளும் சக ஊழியர்களிடமிருந்து ஒதுங்கி இருக்க வேலையில்தான் அன்பும் அனுசரணியுமாக பேசிய சந்துருவை மனதார விரும்பினாள் மதி. ஏ மதி, எத்தனை தடவை கூப்பிடுறது, அப்படி என்னடி சிந்தனை? சுமதி வேகமாக கூற சட்டென்று நினைவுக்கு வந்தாள். முகம் வியர்த்தது. என்ன சந்துருவோட நினப்பா? கடுப்பாக கேட்டாள். மனது கனத்து கிடந்தது. முடிஞ்சு போனதை நினைச்சு ஏண்டி உன்னை வருத்திக்கிற? உனக்கு அவனை விட வேற நல்ல வாழ்க்கை கிடைக்க உன்னோட காதலை கை கழுவிட்டு போனவனை நினச்சி நினச்சி ஏண்டி வேதனைப்பட்டுட்டு இருக்கிற? நான் அதை பற்றி நினைக்கல சுமதி. அவரோட மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை அந்த பொண்ணை சந்தோஷமாக வச்சுட்டு வாழட்டுமே. எனக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் ராசி இல்லை. என்னோட ஆரம்ப கதையை கேட்டால் யாருமே என்னை மர்மகளாக ஏற்றுக்க மாட்டாங்க. குரலில் பேசுறது தட்ட வேதனை வழி வார்த்தையில் வழியே தோழியின் தலையே ஆதரவாக வருடினாள் சுமதி. இல்லை மதி, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை காத்துட்டு இருக்குது. நினைத்த சுமதி வழியை சொல்லவில்லை. இரண்டு நாள் மெதுவாக கழிந்திருந்த வேளையில் மதி உனக்கு ஃபோன். சக ஊழியை ரம்யா கூறிவிட்டு செல்ல, யாரு சுமதியா? நினைத்தவாறு ரிசீவரை எடுத்து காதில் பொருத்தினாள். ஹலோ மதி ஹியர், நான் ராஜம் பேசுறேன். ஆர்த்திக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமா தூக்கி தூக்கி போடுது. உடம்பு அனலாக கொதிக்குது, எனக்கு பயமாக இருக்குது. என் பேத்தி என்னை விட்டுட்டு போயிடுவாளோன்னு அழுகையாக வருதுமா? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, நான் உடனே வரேன். ரீசிவரை சாத்தினாள். திடீர்னு என்னாச்சு தெரியலையே. மனம் பரபரக்க அரை நாள் விடுப்பு கேட்டுக்கொண்டு வெளியே வந்தவள் அருகே போன ஆட்டோவை நிறுத்தி ஏறிக்கொண்டாள். அது பெரிய மருத்துவமனையில் ஆர்த்தி அனுமதிக்கப்பட்ட இடத்தில் கொண்டு போய் நிறுத்தினது. குழந்தையோட அம்மா யாருங்க? வெள்ளைச்சீருடையில் அந்த நர்ஸ் கேட்க, அவ தான் இங்கே இல்லையே. முந்தானியில் வாயை பொத்தி கொண்டு ராஜம் அழுதாள். எங்கள் அக்கா பொண்ணு தாங்க, மதி கூறினாள். உள்ளே போங்க, டாக்டர் கூப்பிடுறாரு. அறையில் டாக்டரின் முன்னால் வந்து நின்றாள் மதி. டாக்டர், ஆர்த்தியோட உடம்புக்கு என்ன? அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. மெல்லிய குரலில் கேட்டவளை ஏறிட்டார். அதை பற்றி பேசுறதுக்கு தாமா உன்னை வர சொன்னேன். கடவுளே, பயப்படுற மாதிரி எதுவும் சொல்லக்கூடாது. மனம் பிரார்த்திக்க சேரின் நுனியில் அமர்ந்தாள். குழந்தைய முழுசாக பரிசோதனை செஞ்சதில் ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியுதுமா. உராய்வு பக்கத்தில் ஒரு சின்ன தொலை இருக்குது. உடனே ஆப்ரேஷன் பண்ணாதான் குழந்தை நீண்ட ஆயுளோடு இருக்க முடியும். இல்லைன்னா 3 மாதத்தில் குழந்தையோட ஆயுள் அவ்வளவுதான். நோயின் விதத்தையும் அதன் விளைவையும் விளக்கினார். புலன்கள் மறுத்து போனது மதிக்கு. 1.5 லட்சம் ரூபாய் செலவாகும். டாக்டரின் குரல் செவியில் ஒலித்து கொண்டே இருந்தது. வெளியில் வந்தவளை ஆர்வமாக எதிர்கொண்டாள் ராஜி. என்னம்மா டாக்டர் சொன்னாங்க? பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா. 10 நாளைக்கு பெட்டில் இருக்கணுமா, ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணணுமா, அவ்வளோதான். ஆறுதலாய் பேசிவிட்டு ஹாஸ்டலுக்கு வந்து சேர்ந்தாள். சுமதியிடம் எல்லாவற்றையும் சொன்னாள். ஏ, என்னடி சொல்கிற? அதான் எனக்கும் ஒன்றுமே புரியலடி. இவ்வளோ பணத்துக்கு என்ன பண்ணுறது? என்கிட்ட 20,000 இருக்குது. ஆஃபீஸில் லோன் அது இதுன்னு போட்டால் கூட வர்றதுக்கு 3 வாரமாவது ஆயிடுமே. படபடுத்தவளை பரிதாபமாக பார்த்தாள். எங்கிட்ட 5,000 தான் இருக்குது சுமதி. சம்பள பணத்தை செலவுக்கு போக மீதியை வீட்டுக்கு அனுப்பிடுவேன்னு உனக்கு தெரியும் இல்லையா? சே, என்ன பேசுகிற, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? சுமதியை கடிந்து கொண்டாள். எனக்கு ஒரு வலியும் ஓடலை சுமதி. தவிப்புடன் தலையை பிடித்து கொண்டாள் மதி. ஆர்த்திக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் தாமரை அக்காவுக்கு கொடுத்த வாக்கு என்ன ஆகிறது? அது பொய் ஆயிடும் இல்லையா? வேதனையோடு பேசியவளை கட்டி அணைத்து ஆறுதல் படுத்தினாள் சுமதி. பொறுமையாக யோசிப்போம், ஏதாவது வழி கடவுள் விடுவார். நீ மனசு தளர விடாத. மனம் கணக்க தொண்டை அடைத்தது மதிக்கு. எனக்கு ஒரு வழி தோணுது மதி, மெல்ல இழுத்தவாறு கூற சீக்கிரமாக சொல்லு. பரபரத்தால் எங்கள் எம்டியை பார்த்து பணம் கேட்கலாமா? அவர் இல்லாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு உதவி செய்கிறாரு. அதுக்குன்னே ஒரு அமைப்பு வச்சுக்கிறாரு. கண்டிப்பாக உதவுவார்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? என்ன சொல்கிற கேட்டாள் சுமதி. சும்மா இருக்கிறத விட முயற்சி செய்து பார்க்கறது நல்லது இல்லையா? யாரு உங்க எம்டி?
இரவு முழுவதும் இருவருக்கும் உறக்கமே வரவில்லை. ஹாஸ்பிட்டலில் இருக்கும் ஆர்த்தியின் நினைவே, இத்தனை பெரிய தொகை தருவாரா சுமியோட எம்னி? யோசனை படர நல்லதையே நினைப்போம், உரு போட்டவாறு தூங்க முயற்சித்தாள் வான்மதி. காலை வேலைகளை அவசர அவசரமாக முடித்து கொண்டு கிளம்பினார்கள். அவரவர் அலுவலகத்துக்கு செல்ல முடியாமல் லீவு போட்டு சொன்னார்கள். உள்ளுக்குள்ள ஏதோ தயக்கமா இருக்குது சுமதி, பேசியவாறே அவளின் கையை பிடித்தால் மதி. ரிலாக்ஸா இருமதி, நல்லதே நடக்கும், நம்பிக்கையா இருப்போம். ஆட்டோவில் ஏறினார்கள். ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆர்த்தியை பார்த்து விட்டு டாக்டரிடம் ஆபரேஷனுக்கு இன்னும் ரெண்டு நல்ல பண கட்ட முயற்சிக்கிறோன்னு சொல்லிவிட்டு ராஜத்துக்கு காலை டிஃபன் வாங்கி கொடுத்து விட்டு ஒரு ஆட்டோ பிடித்து அந்த இரண்டு மாடு கட்டிடத்தின் வாசலில் கம்பீரமாக வந்து நின்றனர். நீயும் வா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது என்று மதி அழைத்தாள். நான் இங்க வேலை செய்யறவ, நான் வந்து பேசுறத விட நீ பேசுறது தான் நல்லதா இருக்கும். நான் சொன்ன சரியா இருக்கும், நீ போ. சுமதி கூற தயக்கமாக நடந்தாள். ஆங்காங்கே கண்ணாடி தடுப்புகளால் பிரிக்கப்பட்டு பலர் வேலை செய்து கொண்டிருந்தனர். ஒவ்வொரு இடத்திலும் பணத்தின் செழுமை தெரிந்தது. வரவேற்பு பகுதியில் போனில் யார் கூடவோ பேசி கொண்டிருந்த பெண்ணிடம் அனுமதி கேட்க 1 மினிட் என்று மீண்டும் போன் செய்து எம்டியிடம் அனுமதி கேட்டவாறு உள்ளே அனுப்பினாள் அவள். கால்கள் பின்னடிக்க முன்னே நடந்தாள். கண்ணாடி கதவை மெல்ல தட்டி மே கமின் சார் என்றாள். எஸ் உள்ள வாங்க, குரல் கேட்டு கதவை திறந்தவாறு உள்ளே நுழைந்தவளுக்கு ஒரு நொடி ஒன்றுமே புரியவில்லை. எதிரே இருந்தவனை பார்த்து இவனா இவங்க எம்டி நம்பவும் முடியவில்லை, அதே சமயம் நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. போயும் போயும் இவங்கிட்டயா உதவி கேட்டு வந்திருக்கிறோம். ஆனா சுமதி சொன்ன போதெல்லாம் அவன் எம்டியை பத்தி நல்ல விதமா தானே சொல்லியிருக்கிறா. அடுக்கடுக்காக யோசனை. உட்காருங்க மதி, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கிறீங்க? கண்கள் சிரிக்க இயல்பாக பேசியவனை பார்க்கையில் எரிச்சல் வர அடக்கி கொண்டாள். எழுந்து போயிடலாமா? தோன்றிய போது நிலைமையை அவளை தடுத்தது. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆரம்பிக்கும் போதே கூல்ட்ரிங்க்ஸ் வந்து சேர்ந்தது. எப்ப எடுத்துட்டு வர சொன்னானா? அவளுக்கே தெரியாமல் மனம் யோசிக்க வேண்டாம், நாசுக்காக மறுத்தாள். சாப்பிட்டாதான் பேச முடியும், கண்டிப்பான குரலில் சொன்னவனை முறைத்தாள். மறுகணமே தலை கவில குனிந்து கொண்டவாறே கூல்ட்ரிங்க்ஸை கையில் எடுத்துக்கொண்டு ஒரே மூச்சில் குடித்து முடித்தாள். கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை திருப்பி கொடுத்துறேனே ப்ளீஸ், கெஞ்சலாக கூறியவளை ஏறிட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் இது சாதாரணமான சின்ன உதவிதான், கண்டிப்பாக உதவுறேன். ஆனால் எனக்கு ஒரு சின்ன உதவி நீங்க செய்யணுமே. அப்பாடா, பணம் கிடைச்சா ஆர்த்தியோட ஆப்ரேஷனுக்கு. மன நிம்மதியாக பெருமூச்சு விட்டவள் முகம் மலர்ந்தது சந்தோஷத்தில். தாராளமா செய்யறங்க, என்ன செய்யணும் கேட்டவளை நிதானமாக பார்த்தான். தன் சக தோழியிடம் பேசி கொண்டிருந்த சுமதி எழுந்தாள். என்னடி சக்சஸா? மண்ணாங்கட்டி பொறிந்தவளை வியப்பாக பார்த்தாள் சுமதி. என்னடி சொல்ற, வருண் சார் இப்படி பண்ணிட்டாரு, ஒரு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாரு, ஏன் இப்படி நடந்துக்கிட்டாரு, என்ன பேசியிருப்பாரு, பல பல கேள்விகள். போயும் போயும் இவர்கிட்ட கேட்ட பாரு என்ன சொல்லணும், மூக்கு நுனி சிவக்க படபடுத்தாள். என்னாச்சின்னு விவரமா சொல்லேன், அப்பதானே எனக்கு புரியும். பீடிகையோடு ஆரம்பித்தவளை யோசனையாக பார்த்தாள். எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க. ஓ, ஏளனமாக நினைத்தவரை இதை ஏன் என்கிட்ட சொல்கிறான், அமைதி காத்தாள். ஆனால் அதில் எனக்கு இஷ்டமில்லை. அதுதான், ஏற்கனவே ஒரு பெண்ணை விரும்புகிறதா சொன்னீங்கள, அவளையே திருமணம் செஞ்சுக்க வேண்டியது தானே. தனக்குள்ளே பேசுவதாக நினைத்து கொண்டு மெல்லிய குரலில் முணுமுணுத்து விட்டாள். சிரித்தான். சாரி, அப்படி ஒரு பொய் சொன்னா உன்னோட நட்பு கிடைக்கும்னு சொன்னேன். இப்போ எல்லாமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவே ஆணும் பெண்ணும் பயப்படுறாங்க, திடீர்னு தன்னை காதலிக்கிறதா சொல்லிடுவாங்களோன்னு. அந்த மாதிரி நீயே நினைக்கக்கூடாதுன்னு அப்படி ஒரு பொய் சொன்னேன். ஆனால் இன்னும் அதை மனசில் வச்சிருக்கிறத நினச்சா ஆச்சரியமா இல்லை இருக்கு. எனக்கு அவன் பேச தன்னை நினைத்தே வெட்கி போனாள். சே, மனசில் இருக்கிறத உளறி கொட்டிட்டேனா? சிவந்து போனவளை கண்டு காணாமல் ரசித்தான். குனிந்தவாறே மேஜை கண்ணாடி பரப்பை நகங்களால் கீறினாள். ஆனால் இப்போ நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன், அவகிட்ட இன்னும் என் காதலை சொல்லலை, சொல்லி அவ ஏற்றுக்கிற வரைக்கும் இல்லைன்னா ஏற்றுக்க வைக்கிற வரைக்கும் என் மனைவியாக எங்கள் வீட்டில் இருக்கணும். சாரி, நடிக்கணும். அவன் சொல்லி முடிக்கும் முன்னே வேகமாக எழுந்தாள். கோபத்தில் நாசியும் உதடுகளும் துடித்தன. கடைசியில் நீங்களும் இப்படித்தானா, எல்லாம் ஒரே குட்டையில் மூறின மட்டைங்கதானா? முணுமுணுத்தவாறே வெளியேறினாள். முகம் சிவந்தவளாக அவன் அழைப்பதை காதில் வாங்காமலேயே சென்று விட்டாள். இதில் என்ன தப்பு இருக்குன்னு கோபமாக வந்துட்டு அமைதியான குரலில் கேட்டாள் சுமதி. என்னடி பேசுகிற நீ, பின்ன என்னவா, அவர் யாரையாவது விரும்பட்டோம், அது அவரோட பிரச்சனை, நமக்கு தேவைப்பானோ ஆர்த்தியோட உயிர் உன் கையிலெல்லாம் இருக்குது, மறந்துட்டு பேசாத. வீண் பிடிவாதத்தால் பொதுவாக காதலுக்கு எதிர்ப்பு இருக்கும், அந்த வகையில் அவருக்கு ஒரு சில நாள் டைம் தேவைப்படும், அதுக்காக உன்னை நடிக்க சொல்கிறாரு, அதுக்கு போய் சட்டுன்னு எந்திரிச்சு வந்துட்டு இப்போ யார் நமக்கு பணம் தருவாங்க? இந்த மாதிரி சூழ்நிலையில் அவருக்கு இது ஒரு உதவி மாதிரி நீ செஞ்சு கொடுக்கக்கூடாதா? சுமதி குழப்பினாள். குழம்பி கிடந்த மதியின் மனதில் மேலும் குழப்பம்.
எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது சுமதி. இரு கைகளாலும் தலையை பிடித்து கொண்டாள். பிரச்சனைக்கு முடிவு கிடைக்காம தலை பாரமாக கனத்தது. குழம்பிய குட்டையில் தானே மீன் பிடிக்க முடியும்? யோசிக்க யோசிக்க தலையை குடைந்ததே தவிர சரியான முடிவை எடுக்க முடியவில்லை, திணறினாள். ஆர்த்தியின் நிலையோ மனதில் பயத்தை விளைவித்தது. வடபழனி முருகன் சன்னதியில் மனம் முருகி நின்றால் மதி, கூடவே சுமதியும். பட்டு வேஷ்டி சட்டையில் மணமகனாக வருண் வந்திருந்தான். அவன் கம்பீரம் அந்த உடையில் அதிகமாக தெரிந்தது. சார், கோயிலில் இருந்து வீட்டுக்கு போகலான்னு சொன்னீங்களே, தயக்கமாக கூறினாள். ஆஃபீஸில் தான் எம்டி, இங்கே வருண்னே கூப்பிடலாம், உதடுகள் சிரித்தது. வருண், என்னப்பா அவசரமாக வான்னு சொன்னது? என்னவோ எதுன்னு நினச்சி பேஷண்ட்டை கூட பார்க்காம ஓடி வர, நீ என்னடானா மாப்பிள்ள குளத்தில் இருக்கிறியே என்று கேட்டவாறே வந்தார் வருணின் டாக்டர் அங்கிள். சாரி அங்கிள், பிரியாவும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அதை புரிஞ்சிக்காம மேலே பேச முடியாமல் நிறுத்தினான். இந்த கல்யாணம் தான் நடக்க போகுது, அம்மாவும் அப்பாவும் பிரியாவை தான் கட்டிக்கணும்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. அதுதான் நான் விரும்பின பொண்ணோட. வேணா வருண், நான் பேசுகிறேன் உங்கள் அப்பா கிட்ட. எவ்வளோ பெருசாக கிராண்டாக உன் கல்யாணத்தை நடத்தணும்னு என்கிட்ட எத்தனையோ தடவை மணிக்கணக்காக அதை பற்றி சொல்லியிருக்கிறான், ஆசைப்பட்டிருக்கிறான். அவன் ஆசையில் நாம் மண்ணள்ளி போட வேண்டாம். ப்ளீஸ் அங்கிள், இதுக்கு மேலே எதுவும் பேச வேணாம், எல்லாமே முடிஞ்சாச்சு, நீங்கள் தான் சாட்சி. வருண் பேச மௌனமானார். ஐயரும் அவரும் சுமதியும் அச்சதை போட வான்மதியின் கழுத்தில் மங்கள நாணை பூட்டினான் வருண். வாழ்த்துக்கள் மதி, தோழியை அணைத்து கொண்டாள் சுமதி. இது என்ன நிஜ கல்யாணமா வாழ்த்தெல்லாம் சொல்கிற, முணுமுணுத்தாள் மதி. நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல வருண். ஆத்திரத்தில் அலைப்பாய பேசிய தந்தை இடம் மறுத்து பேசாமல் நின்றான். மகன் செய்த காரியத்தை நம்ப முடியாமல் அதிர்ச்சியில் சிலையாக நின்றாள் கமலம். ஆனாலும் சுதாரித்தவாறு கோபக்கனலை மறைத்து மணமக்களுக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்து கொண்டார். வருணும் வான்மதியும் அரண்மனை போன்ற பங்களாவை அடுத்தடுத்த அறைகளில் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்த அலங்கார பொருட்களும் அவர்களின் வசதியை பறைசாற்ற தன்னை சுற்றி நடப்பதை நம்ப முடியாமல் பார்த்தாள் மதி. அதே நேரம் ஆர்த்திக ஆபரேஷன் வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. வருணிடம் தகவலை சுமதி சொல்ல மதியும் அதை கேட்டால் மனம் நிறைவாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் பணம் கொடுத்ததுக்கு, மெல்ல அவனிடம் சொன்னாள். நான் ஒன்று சும்மா கொடுக்கலையே, நீ ஒரு உதவி பண்ண, அதுக்கு நான் பதிலுக்கு ஒரு உதவி பண்ணேன், அவ்வளோதான் என்று விட்டு கீழே இறங்கி போனான். அம்மாவும் அப்பாவும் கோபமாக இருப்பாங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோ எனக்காக ப்ளீஸ். சரியாயிடுவாங்க கொஞ்சம் நல்ல. நான் செய்த காரியத்தை அத்தனை சுலபமாக ஏற்றுக்க முடியாது இல்லையா என்றவாறு பால் டம்ளரை அவளிடம் நீட்டினான். முதன் முதலாக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற, என்ன செய்யணும்னு தெரியல, அதுதான் புன்னகை பூத்தான். நாம் என்ன நிஜமான காதலர்களாக இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா? இதில் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை என்றவாறு வாங்கி கொண்டாள். சட்டென்று விழிகள் மாற கோபம் அவன் முகத்தில் தெரிய வேகமாக அகன்றான். ஏன் முகம் மாறி போயிடுச்சு? நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே, தனக்குள் கோரிக்கொண்டாள் மதி. என்னங்க, நடந்தது நடந்து போச்சு, அதையே நினச்சி உடம்ப கெடுத்துக்காதீங்க, வருத்தமாக கூறிய மனைவியை வேதனையாக பார்த்தார் நாகநாதன். அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. என் நண்பனுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேனோன்னு நானே துடிச்சிட்ருக்கிறேன். இந்த பிரியா தான் இந்த வீட்டு மருமகன்னு எவ்வளவு கனவு கண்ட, ஆசைப்பட்டேன், குரலில் ஆதங்கம். வருணின் செயலை நம்ப முடியவில்லை. அதே சமயம் மகனின் மனதையும் புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? 2 நாட்கள் யுகமாக கழிந்தது. மதிக்கு இத்தனை பிடிவாதமாக இருப்பார்கள் என்று புரியவில்லை. அவள் எதிர்பார்த்த இறுக்கமான சூழ்நிலை தான் அங்கே நிலவியது. யாரும் யாரோடும் பேசாமல் தனிமையிலேயே பொழுதை கழிக்க முயற்சித்தாள். சாரி மதி, ரொம்ப போர் அடிக்குதா? ஆஃபீஸ் முடிந்து வந்த வருண் கேட்டான். அப்படியெல்லாம் இல்லை, முணுமுணுத்தாள். திடீர்னு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதை அவங்களால ஒத்துக்கவே முடியல, அதுதான் கொஞ்சம் நல்லா சரியா போயிடும். அவங்க எதுக்கு என்னை ஏற்றுக்கணும்? உங்கள் காதல் கை கூடினதும் என்னை அனுப்பிட போறீங்க, இதுக்கு ஏன்? மேலே பேச முயன்றவளை குறுக்கிட்டான். உன் பேச்சை நிறுத்திட்டு ஒரு கப் டீ எடுத்துட்டு வரியா? கோபமாக கேட்டான். விருட்டென்று எழுந்து போனாள். கீழே இறங்கினாள். வேகமாக இதை பற்றி பேசினாலே எரிஞ்சு விழுறான். ஒருவேளை அவன் காதலி அந்த பொண்ணு ஏத்துக்கலையோ? ஏனோ வருணின் மேல் பரிதாபம். வாடா, சோர்வாக அழைத்த நண்பனை ஏறிட்டார் குமாரசாமி. உடல்நிலை பற்றி நலம் விசாரித்தவாறு பேச ஆரம்பித்தார். காபி சாப்பிட்றீங்களான்னா கேட்டவாறு வந்த கமலத்தை ஏறிட்டார். வேணாம்மா, இப்போதான் டிஃபன் சாப்பிட்டுட்டு வரேன். நான் சொல்ல வந்த விஷயத்த முதல்ல சொல்லிடுறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ வருணோட கல்யாணத்தில் நானும் ஒரு சாட்சியாக இருந்துட்டேன். நடந்தது நடந்து போச்சு. அவன் விரும்பின பொண்ணு நல்லவளா குணம் படைச்சவளான்னு தான் தெரியறா.
பாவம் அப்பா அம்மா இல்லாத பொண்ணு போல இருக்குது. வருண் திருமணம் இப்படி நடக்கணும்னு ஆண்டவன் எழுதிட்டான் போல. அதுக்கு நாம எதுனா வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் ஆக போறதில்ல. நீ நிலைமைய அனுசரிச்சு நடந்துக்கோடா. நாகநாதன் யோசிக்க துவங்கினார். அவர் யோசனையை தடுக்கும் விதமாக போன் அலறியது. எதிர்முனையில் பிரியா பேசினாள். சந்தோஷமா எப்படி விஷயத்த சொல்றது புரியாமல் தவித்தவாறு கமலம் ரிசீவரை வாங்கினாள். எப்படி இருக்கிற பிரியா? உன் ஆராய்ச்சி படிப்பெல்லாம் எப்படி போகுது? நல்லா இருக்காத்த? மாமா ஏன் டல்லா பேசுறாரு? உடம்பு சரியில்லையா? கேட்டவளிடம் அப்படியெல்லாம் ஒன்னே இல்லை என்றார். பரஸ்பர விசாரிப்புக்கு பின் பிரியா சொன்ன செய்தியை கேட்டு அதிர்ந்தாள் கமலம். என்ன சொல்ற? பிரியா மீண்டும் கேட்டாள். ஆமா அத்த, நான் இங்க என் கூட படிக்கிற கிஷோரை விரும்புறேன். நீங்களும் மாமாவும் அப்பா கிட்ட பேசி எங்க காதலுக்கு சம்மதம் வாங்கி தரணும். சில நொடிகள் மௌனம் கரைந்தது. பிரியாவே மீண்டும் பேசினாள். ஒரு கட்டத்துல நான் தான் உங்க மருமகன்னு பேசினீங்க, நானும் வரணும் கூட பேசி பழகணும் தான். ஆனா அதுக்கு பேர் காதல் எல்லாம் இல்லை. கிஷோர் தான் எனக்கு புரிய வச்சாரு. பக்குவப்பட்ட பொண்ணாக பேசியவளை நினைத்து ஆச்சரியமாக இருந்தது கமலத்துக்கு. ஏனோ மனதில் நிம்மதி கலர்ந்த உணர்வு. வார இதழை புரட்டி கொண்டிருந்த மதியிடம் வந்து நின்றாள் கமலம். கமலத்தை கண்டதும் எழுந்தாள். உட்காருமா? ரெண்டு நாளா உங்ககிட்ட பேசல பழகல, யாரோ ஒருத்தி மாதிரி நடந்துக்கிட்டேன் இல்லையா, என்னை மன்னிச்சிடுமா? கைகளை பற்றி தழுதழுப்பாக பேசிய கமலத்தை ஏறிட்டாள். அப்போ நீங்க போய் மேலே பேச முடியாமல் தடுமாறினாள் மதி. பிரியாவை வருணுக்கு மனம் முடிக்கணும்னு இருந்தத இன்னைக்கு பிரியா வேறொருத்தனை விரும்புறதுக்கு முதல்ல எல்லாவற்றையுமே என்கிட்ட சொன்னாளா? இப்பதான் என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருந்தது. வருண் இப்படி திடீர்னு ஒரு முடிவெடுத்ததையும் என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. பிரியா தான் எங்க வீட்டு மருமகள்னு இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா, அதுல மண் விழுந்துடுச்சேன்னு உன் மேல கொஞ்சம் ஜாஸ்தியான கோபத்துல இருந்தேன். ஆனா வருண் உன்னை காதலிச்சதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இல்லை, அவர் என்ன காதலிக்கல, உதடு வரை வந்த வார்த்தைகளை அப்படியே விழுங்கினாள். ஏதேதோ எண்ணங்களில் மனம் தடுமாறியது. சாயங்காலம் வருண் வந்தான். ஆபீஸ் முடிஞ்சதும் வான்மதியை பார்த்து அசந்தே போனான். வானத்து தேவதை இப்படித்தான் இருப்பாளோ என்று எண்ணினான். ஓவிய பாவையாக எளிமையான பட்டுடுத்தி காதிலும் கழுத்திலும் தங்க நகைகள் அசைந்தாட, தொட்டால் ஒடிந்து விடுமோ என்னும் தோற்றம். மெல்லிய மேனியை காதலுடன் தழுவியது பூத்தம் புதிய பட்டுச்சேலை. இழுத்து அணைக்க தோன்றிய கைகளையும் உணர்வுகளையும் வெகு கஷ்டப்பட்டு அடக்கினான். சட்டென்று திரும்பிய மதி அவனை கண்டதும் வெட்கப்பட்டாள். நான் வேணும்னு சொன்னனே அத்தை தான் கட்டாயப்படுத்தி தடுமாறி ஒப்பித்தாள். இதெல்லாம் போட்டு விட்டுட்டாங்களா? அவங்களே தலையையும் பின்னி விட்டாங்க. தயக்கமாக சொன்னாள், ஏண்டா வரும்போது கொஞ்சம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரக்கூடாதா? மகனை கண்டிக்கும் விதமாக கூற வியப்புடன் தாயை பார்த்தான். அம்மா, நீங்களா பேசுறது? நீ அவசரப்பட்டது தப்புதான், ஆனா என்ன பண்றது, இத்தனை அழகான மருமகளை வேணான்னு சொல்ல மனசும் வரலையே என்றவாறு பிரியா போன் செய்தது பற்றியும் தெரிவித்தாள். ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா? மகன் கைகளை பற்றி வருட, ஐயோ என்னம்மா நீங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? சின்ன சிரிப்புடன் கூறினான். அதனாலதான் இப்படி யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டியா? பொய் கோபத்துடன் கூறிய கமலம் மேலே பேசிய விஷயத்தை கேட்டு வான்மதி மனதில் இனம் புரியாத உணர்வுகள். என் மருமகளோட வலைகாப்பை எவ்வளவு பெருசா கிராண்ட செய்ய போறேன் பாரு, அப்ப என்ன செய்வியா? உதட்டோரம் சின்ன சிரிப்பு தவள ஓர கண்ணால் மதியை கவனித்தான். அவள் முகத்தில் தெரிந்த உணர்வுகளை இனம் பிரிக்க முடியவில்லை அவனால். ஆனால் அடுத்து வந்த நாட்களில் வருணின் தாய் காட்டிய பாசம், அவன் தந்தை அவளிடம் காட்டிய பரிவு, மகன் மேல் அவர்கள் வைத்திருந்த பாசம் மெல்ல மெல்ல குடும்பத்தில் ஒன்றாகி போனாள். ஆனால் எப்போது எந்த சந்தர்ப்பத்தில் வருண் அவள் மனதில் நிறைந்தான் என்று புரியாமல் மொழித்தாள். சில பேரை பார்த்ததும் பிடித்து போகும், சில பேரை பழகி பார்த்தால் பிடிக்கும். ஆனால் வருணின் பண்பான நடத்தை, அன்பான குணம், பெற்றோரிடம் அவன் வைத்திருக்க மரியாதை கலந்த பாசமா, எது அவளை ஈர்த்தது என்று புரியவில்லை. சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தவித்தாள். எங்கோ வருணின் முகம் பார்த்து பேசினால் தன் கண்களில் தெரியும் காதலை கண்டுபிடித்து விடுவானோ என்று அவனை விட்டு ஒதுங்கியே நிறந்தாள். ஏனோ மனதில் ஒரு நெருடல். அவன் காதல் கைகூடும் வரை என்னை நடிக்கத்தானே அழைத்து வந்தான், ஆனால் அவன் மனைவியாகவே மாறிடணும்னு ஆசைப்படுறது தப்பில்லையா? வெளிகளில் நீர் கோத்தது. எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் விதி விளையாடுது? ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? உடம்பு சரியில்லையா? டாக்டர் அங்களுக்கு போன் போட்டுட்டுமா? கனிவான குரலில் மென்மையாக கேட்டவனின் முகம் பார்க்க முடியவில்லை. மனம் தடுமாற நெகிழ்ந்து தவித்தாள். அதெல்லாம் ஒண்ணுமில்லை, முணுமுணுத்தவாறு நகர்ந்தவளை யோசனையாக பார்த்தான்.
அன்று தாமரையும் அவள் தாயும் வந்தனர். அவளை பார்க்க வரவேற்று உபசரித்தாள். விஷயத்தை கேட்டதும் துடிச்சு போயிட்டேமா, நான் பக்கத்தில் இருந்திருந்தா கூட என் பிள்ளைய காப்பாத்திருப்பேனான்னு சந்தேகம்தான். என் குழந்தை பிழைக்க வச்சு கண்களில் நீரோடு காலில் விழப்போனவளை தடுத்தாள். ஐயோ என்னக்கா சொல்றீங்க, நான் உங்களை விட சின்னவ, பாடப்படவென்று நகர்ந்தாள் மதி. அந்த இக்கட்டான சமயத்தில் பணம் கொடுத்தது இவர்தான. உள்ளே இருந்து வந்த வருணின் அறிமுகம் கணவர் என்று அறிமுகப்படுத்தும் போது முகம் சிவந்து போனாள். ஊர் பேர் தெரியாத ஒருத்தருக்கு உதவணும்னா அதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும் இல்லை? நீங்கள் ரெண்டு பேரும் பிள்ளைக்குட்டியோட பல்லாண்டு காலம் சந்தோஷமாக வாழணும், நீர் கசிய வாழ்த்தினால் தாமரை. நீங்கள் நாளைக்கு ஆஃபீஸில் வந்து பாருங்கள், வேலை போட்டு தரேன், எப்போ வேணும்னாலும் இங்கே வரலாம், வருண் பேசினான். மேலும் மேலும் நன்றி கூறி சென்றனர். மனம் நிம்மதியாக நெகிழ்வாக இருந்தது மதிக்கு. தேங்க்ஸ் என்றவளை ஏறிட்டான். எதுக்கு? என்னை கணவனாக அறிமுகப்படுத்தினியே, அதுக்கு எங்கே உண்மையை சொல்ல போறியோன்னு நினச்சேன். விழிகளில் குறும்பு மின்ன சொன்னான். அது நம்ம ரெண்டு பேர் மட்டுமே, சாரி சுமியை சேர்த்து மூணு பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம், எதையும் ஒழுங்காக செய்யணும்னு நினைக்கிறேன் என்றவாறு நகர்ந்தாள் வேகமாக. நெஞ்சில் கிளம்பும் உற்சாக ஊற்று சட்டென்று வடிந்து போனது வருணுக்கு. எப்போ என் காதலை புரிஞ்சுக்க போகிறாளோ தவித்தான். அன்று வெள்ளிக்கிழமையாதலால் தலை குளித்து நீண்ட கூந்தலை விரித்து போட்டவாறு ஏதோ யோசனையாக நடந்து வந்தாள் மதி. எதிரே வருண் வருவதை பார்க்காமல் அவன் மேல் மோதிக்கொண்டாள். சாரி என்று முகம் சிவந்து நிமிர்ந்தாள். அவள் குளித்துவிட்டு வந்திருந்தான். மேலும் மார்பு ரோபங்களில் பனித்துளி போல நீர் படர்ந்திருக்க மிக அருகில் அவன் முகம் இதமான வாசனை அவளை கிறங்கடிக்க உடலெங்கும் பூமலை பொழிய காதலுடன் நிரம்பிய விழிகளை தாழ்த்தினாள். எதை கண்டு கொண்டாலோ உதடுகளில் குறும்பு நெளிய வேகமாக அறைக்குள் சென்று விட்டான் வருண். அவள் நிலை கண்டு அவளுக்கே அவமானமாகி போனது. தன்னை பற்றி என்ன நினைத்தானோ என்று குழம்பி போனாள். வெட்கத்தில் தவித்தாள். பூஜை அறையில் இருந்த கமலம் அவளை அழைக்க பூஜை அறைக்குள் நுழைந்தாள். பூக்களின் வாசம் ஆன்மீக அறைக்கான பரவசமும் பரவ நின்றாள். வாமா, இதுக்குத்தான் சின்ன பசங்க கல்யாணம் செஞ்சது, பேசியவளை புரியாமல் ஏறிட்டாள். அது இல்லைம்மா, திருமணமான பொண்ணு காலில் மெட்டி இல்லாமல் இருக்கலாமா? நேற்று தான் உன் காலையே கவனித்தேன். பேசிக்கொண்டே இருக்கும்போதே வருண் உள்ளே வந்தான். அம்மா கூப்பிட்டீங்களே, என்ன விஷயம் கேட்டவாறு கைகளில் வைத்திருந்த சலங்கை வைத்து அழகான வெள்ளி மெட்டியை நீட்டினாள் கமலம். அவ கால் விரலில் போடுப்பா, என்ன பேசுவது என்று புரியாமல் தயங்கினான். வான்மதி கால் விரலை காட்டுமா, கமலம் கூற லேசாக புடவையை தூக்கியவாறு கால் விரலை காட்ட அவள் சம்மதத்தை உணர்ந்து மடங்கி அமர்ந்து அவள் விரலை கைகளால் பற்றி மெட்டியை மென்மையாக அணிவித்தான். அந்த நிமிடம் மனதளவில் வருணின் மனைவியானாள். அதே மனநிலையில்தான் வருணும் இருந்தான். அன்பாக அணைத்து நெற்றியில் இதழ் பதித்து நெஞ்சோடு நெஞ்சாக அணைத்து கொள்ள விரும்பினான் அவளை. காமம் காரணமில்லை, காதல் மட்டுமே. தாயை நினைத்து அமைதி காத்தான். தாயின் அருகாமையை உணர்ந்து அழுதழுது முகம் சோர்ந்து போனது வான்மதிக்கு. சந்துருவை பிரிந்த போது கூட இத்தனை வலி இல்லை. இன்று வருண் வேறு ஒரு பெண்ணை விரும்புகிறான் என்று தெரிந்தோ அவன் மீது உயிரியே வைத்து விட்டேனே. இந்த விஷயம் வருணுக்கு தெரிந்து அவளை மட்டமாக எடை போட்டால் நினைப்பை இதயத்தில் சூடு வைத்தது போல வலித்தது. அவளுக்கே தெரியாமல் அவளுள் நுழைந்து காதலை அழுத்தி மூடிக்கொண்டாள். ஆனால் வருண் அதை உணர்ந்து கொண்டதை அவள் அறியவில்லை. பகிர்ந்து கொள்ளும் ஒரே அன்பு தோழி சுமதி மட்டும்தானே. அதுவும் வருணின் பெற்றோர் தூரத்து உறவினரின் திருமணத்துக்காக திருச்சி சென்றிருக்க தனிமை அவளை பாடாகப்படுத்தியது. எண்ணங்களாலும் உணர்வுகளாலும் அலைக்கழிக்கப்பட்டாள். தொலைபேசியில் சுமதியை அழைக்க ஹலோ நான் மதி பேசுறேன், சுமதி கிட்ட போனை கொடுங்க. இவள் சொல்ல நேர்லேயே சொல்லலாமே, குறும்பு குரல் கேட்க திரும்பினாள். முகம் மலர்ந்தாள். ஓடிப்போய் சுமதியை கட்டி கொண்டாள். முதல்ல உட்காரு மதி, முகம் ஏன் சோர்வா இருக்குது, அலறியா, வருண் சார் ஏதாவது சொன்னாரா, அவர் அம்மா ஏதாவது மேலே பேசுமோன்னு குறுக்கிட்டாள். சாச்சா அதெல்லாம் இல்லப்பா, எங்க அம்மா எப்படியோ அதை போலத்தான் வருணோட அம்மா என்கிட்ட நடந்துக்கிறாங்க. ஆனா மேலே பேச முடியாமல் நிறுத்தியவளை ஏறிட்டாள் சுமதி. நான் வருண விரும்புற சொல்லும் போதே உதடுகள் துடிக்க விழிகளில் நீர் கசிந்தது. பக்கென்று சிரித்து விட்டாள் சுமதி. அடி அசடே, வருண் சார்கிட்ட சொல்ல வேண்டியது தானே. விழிகள் மின்ன கிண்டலாக பேசிய சுமதியை முறைத்தாள். விளையாடாத சுமதி, அவர்தான் யாரையோ விரும்புறாரு, அதனால தானே இந்த நாடகமே அரங்கேறிச்சு. மறந்துட்டியா? அதான் அவரோட நினைவுகளை சுமந்துக்கிட்டு ஏதாவது ஒரு ஊருக்கு போய் வேலை தேடிக்கலாம்னு இருக்கிறேன். வார்த்தைகள் வழி தெரிய வேதனையை மறைத்தவாறு பேசியவளை ஏறிட்டாள்.
அவர் கட்டின இந்த தாலி போதும். மார்பில் புரண்ட தாலி சங்கிலியை கையில் எடுத்து கண்களில் ஒற்றி இதழ் பதித்தால் இதயம் கனத்தது. உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏண்டி உங்க ரெண்டு பேருக்கும் காதல் வந்தா என்கிட்ட தான் சொல்லணும்னு பேசிக்கிட்டீங்களா ரெண்டு பேருமே? புன்னகை மிளிர கேட்க என்ன உளர்ற புரியாமல் கேட்டாள். மக்கு, வருண் சார் உன்னை விரும்புறாரு. விரும்பித்தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டாரு. அவர் விரும்புகிற பெண்ணே நீதான். உன்னை நேசிக்கிறேன்னு கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன்னு முதல்ல என்கிட்ட தான் சொன்னாரு. ஆனால் நீதான் சேவை செய்ய போகிறேன் கல்யாணம் செஞ்சுக்க போகிறதே இல்லை அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தேன். நல்ல சந்தர்ப்பம் அமையும் போது அதை பற்றி பேசலான்னு நானும் நினச்சேன். அதுக்கேற்றபடி ஆர்த்தியோட ஆப்ரேஷனுக்கு பணமும் தேவைப்பட்டது. அது நல்ல சந்தர்ப்பமாக பட்டது எனக்கு. அதை விட்டால் சரி வராதுன்னு உன்னை தாலி கட்டி மனைவியை ஏற்றுக்கிட்டாரு. இந்த வீட்டில் அவர் கூட இருந்தால் நிச்சயமாக உன் மனசு மாறி அவரை விரும்புவேன்னு நினச்சாரு. அவர் நினச்ச மாதிரி நீ அவரை விரும்ப ஆரம்பிச்சிட்ட. சுமதி முடிக்க ஒரு நிமிடம் ஒன்றுமே புரியாமல் விழித்தாள் மதி. மெல்ல புரிய ஆரம்பிக்க ஜில் என்று குடத்து தண்ணீரை கொட்டிய உணர்வில் தத்தளித்தாள். தேகமெங்கும் ஒரு இன்ப உணர்வு. மனம் முழுவதும் மத்தாப்பாக மலர்ந்தது. அப்படின்னா நீயும் அவரும் சேர்ந்து திட்டம் போட்டு செல்லமாக சினுங்கியவாறு சுமியை அடிக்க முயல லாவகமாக நகர்ந்தாள் சிரித்தவாறு. இன்னும் வருண் சாரை காக்க வைக்காத நொந்து நூலா போயிடுவாரு. கிண்டலாக சொல்ல வெட்கத்தில் முகம் சிவந்தாள் மதி. தன் வாழ்வு சிறக்க இவள் என்னவெல்லாம் செய்திருக்கிறாள் என்று நினைப்பே இனித்தது அவளுக்கு. உன்னை தோழியா அடைய நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சுமதி. நெகிழ்வாக பேசியவாறு சுமதியின் கைகளை எடுத்து இரு கன்னத்திலும் வைத்து அழுத்தி கொண்டாள். சரி நான் கிளம்பட்டுமா கேட்டவாறே எழுந்தாள். இருடி சாப்பிட்டுட்டு போகலாம். நீ கொடுத்த காப்பியை சாப்பிட்டதே அரை மணி நேரத்துக்கு பசி எடுக்காது. அதுவும் இல்லாமல் ஆஃபீஸ் முடிஞ்சு வருண் வர்ற நேரமாச்சு. பூஜை வேலை கரடியாக நான் எதுக்கு இருக்க விரும்பலை. விழிகளில் குறும்பு மின்னியது. அப்புறம் சொல்ல மறந்துட்டேனே, ஒரு வாரம் லீவு போட்டுட்டேன். அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்களாம். ஃபோட்டோ காட்டி பிடிச்சு போச்சோம். வெட்கமாக சொல்ல வா, ரொம்ப சந்தோஷமா இருக்குதே சுமதி, வாழ்த்துக்கள் என்று கூறினாள் வான்மதி. சுமதி கிளம்பி போய் அரை மணி நேரம் அப்படியே அமர்ந்திருந்தாள். மனம் தெளிந்த நீரோடையாக ஓடியது. பரவசமாக இருந்தது. வருண் தன்னை விரும்பி திருமணம் செய்திருக்கிறான் என்ற எண்ணமே தித்தித்தது. வருணின் மனம் முழுவதும் மதியின் முகமே. திரும்ப திரும்ப கையருகே காதல் மனைவி, ஆனால் கைகளை கட்டி போட்ட நிலை அவனது நிலை. ஆனால் மதியும் தன்னை விரும்ப ஆரம்பித்து விட்டாள் என்ற எண்ணமே அவனை சுற்றி சுற்றி சிலாகித்தது. மகிழ்ச்சியில் திளைக்க செய்தது. அது பிரம்மையா என்று தன்னைத்தானே கிள்ளி பார்த்து கொண்டான். இந்த காதல் படுத்தும் பாடு விற்கிறதே அப்பப்பா, வேதனையான விஷயம். ஆனால் அது இன்பம் தரும் வேதனை. சிக்னலில் காரை நிறுத்தும் போது பூக்காரி ஒருத்தி பூவை காட்டி ஐயா பூ வாங்கிக்கோங்க என்று வற்புறுத்தினாள். அவள் கேட்டால் நகை போடவே மட்டுமன்றி என்ன வேண்டுமானாலும் வாங்கித்தர தயாராக இருக்கிறேன். அவளோ வார்த்தைகளை கூட அளவாக தான் பேசுகிறாள். பெருமூச்சு விட்டவாறே மல்லிகை பூவை பந்தாக வாங்கி கொண்டான். மனைவி மேல் கொண்ட காதலை வெளிப்படுத்த வீட்டுக்கு வந்து சோஃபாவில் தளர்வாக அமர்ந்தவனிடம் காபி டம்ளரை நீட்டினால் மதி. வாங்கி கொண்டு தேங்க்ஸ் என்றான். ஏறிட்டான். எளிமையான அலங்காரத்திலும் எழிலாக தோன்றினாள். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமே, என்ன விஷயம் கேட்டவாறு காப்பியை குடித்தான். நீங்கள் விரும்புகிற பெண்கிட்ட காதலை சொல்லிட்டீங்களா? அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்களா? அவள் கேள்வியில் தடுமாறினான். ஆனால் சமாளித்து சொல்லணும் தான் நினைக்கிறேன். ஆனால் நிறுத்தினான். பயமா இருக்கா? சீண்டலாக பேசியவளை திகைப்பாக பார்த்தான். என்னாச்சு, முகம் பார்த்து பேச தயங்குவாளே? உதடு புன்னகை போக்க ஏறிட்டான். எனக்கு என்ன பயம், என்னை பார்த்து கூட ஒரு பொண்ணு வேணான்னு சொல்லுவாளா? வீராப்பாக பேசியவாறே காலரை தூக்கிவிட்டவனை பார்த்து சிரிக்காமல் இருக்க முடியவில்லை அவளால். சிரிப்பினோட முணுமுணுத்தாள். சுமதி எல்லாத்தையும் சொல்லிட்டா. திடுக்கிட்டு வேகமாக எழுந்தான். அவனை உணராமல் முகம் தளர பார்க்க, நானும் உங்களை நேசிக்கிறேன் சொல்லி முடிக்கும் முன்னே அவன் வலிய கரங்களில் சிக்கி கொண்டாள் மதி. தன்னை பற்றி தப்பாக நினைத்து மறுப்பானோ என்று நினைத்து பயந்தவளின் மனம் பறவையாக பறக்க ஆரம்பித்தது. இத்தனை நாள் பட்டு கொண்டிருந்த அவஸ்தை எல்லாமே முடிவுக்கு வந்தது. இறுக்கி அணைத்தவனின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கைகளை அவன் கழுத்தில் மாலையாக்கி போட்டாள். குழந்தையைப் போல அவன் மார்பில் முகத்தை புதைத்து தேய்த்தாள். கணவனின் கன்னத்தில் முகம் உராய அவள் மூளையில் திடீரென்று அந்த நினைப்பு, இதற்கு நீ தகுதியானவள் தானா? கண்கள் கண்ணீரை பெருக்க வேகமாக விலக முயற்சித்தவளை விடுவிக்காமல் ஏறிட்டான். ஏய், என்னாச்சு?
கேட்ட கணவனை ஏறிட்டாள். நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ, ஒருத்தனை காதலிச்சவ, கணவனின் கேவலமான பார்வையை அவளால் தாங்க முடியாது. காதல் ததும்பும் பார்வை மட்டுமே அவள் மனதில் சிறையிருக்கட்டும். நினைப்பை தாங்க முடியாமல் அழுகை வெடித்தது. அவளை பற்றி சட்டென்று விலகி நிறுத்தினவன் முகம் இருக விழிகள் சிவந்து அவனுக்கு கோபத்தில் ரௌத்ரமானான். எதுவா இருந்தாலும் சொன்னாதானே தெரியும், இப்படியே சொல்லாமையே அழுதுட்டு இருந்தா யாருக்கு என்னன்னு தெரியும். இப்பதானே காதலிக்கிறேன்னு சொன்ன, அதுக்குள்ள என்னாச்சாமா? சொல்லிவிட்டு அழு. ச்சே, மனிதனை நிம்மதியா இருக்க விட மாட்டியா? எரிந்து விழுந்தான். உடனே தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அவளை நெருங்கி அவள் முகத்தை கைகளில் ஏந்தி, பிளீஸ் பான்மதி என்னை கொல்லாத. மதி பிளீஸ் என்ன நடந்ததுன்னு சொல்லு, சொன்னாதானே தெரியும். உன் மௌனத்தை கல. தயக்கமாக, என்னோட கடந்த காலம் தெரிஞ்சா கண்டிப்பா என்னை வெறுத்துடுவீங்க. விம்மி அவளை புரியாமல் பார்த்தான். நான் ஜெயிலுக்கு போனவ, அப்புறம் மேலே பேசியவளின் இதழ்களை சிறைப்படுத்தினான். சில நொடி காற்று கூட அவர்களை தொடாமல் தள்ளி நின்றது. வெட்கப்பட்டு அவனை விடுவித்தவள் தன் மேலேயே சாய்த்து கொண்டான். அசடு, இதுக்கு ஆள்ற? எல்லாமே எனக்கு தெரியுமே, தெரிஞ்சுதானே உன்னை காதலிச்சேன், கல்யாணமும் செஞ்சுக்கிட்டேன். விழிகள் படபடக்க ஏறிட்டாள். முதன் முதலா உன்னை பார்த்தபோவே மருண்ட விழிகள் தான் என்னை கட்டி போட்டுச்சு. விழிகள் சிரிக்க பற்கள் மின்ன சிரித்த கணவனை மனம் மகிழ ஆசையோடு ஏறிட்டாள். எத்தனை நல்ல உள்ளம் படைத்தவன், என்மேல் எந்த அளவு காதல் வைத்திருந்தால் மேலே நினைக்கவே இனிமையாக இருந்தது. உயிருள்ள வரை கணவனின் மனம் கோலாமல் நடந்து கொள்வது என்று முடிவு செய்தாள். அவள் வாழ்க்கைக்கு வரமாக வந்த வசந்த காலம் அவன். அவளின் காதலுக்கு முழு சொந்தக்காரி அவள். அங்கே இவ்வளவு நாட்களாக அவர்கள் இருவரும் சொல்லாமல் மூடி வைத்த விரதம் காத்த காதல் மடை திறந்த வெள்ளம் போல பொங்கி பெருகி ஓடியது. அந்த பூவை அவள் மெல்ல மெல்ல அவன் தொட மலர்ந்து கொண்டிருந்தாள். தொட மலர்ந்ததென்ன? நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்தான்.